ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் யூஸ்வலாக நான் ஒரு 5 o'clock அலாரம் வச்சு எழுந்திப்பேன். இன்றைக்கி மார்னிங்கும் அலாரம் அடித்த உடனே ஓகே ஒரு 5 minutes தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு ஒரு 5 minutes தாங்க கண்ணா சொன்னேன். பார்த்தா டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் வீட்டை விட்டு 8:30 கிளம்பி ஆகணும், லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கடகடன்னு சரி நம்ம வந்து இன்றைக்கின்னு பார்த்து மாவு வேறு காலி ஆயிடுச்சு, நம்ம வந்து பொங்கல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் பிளான் பண்ணிட்டு படுத்திருந்தோம். சரி என்னதான் இருந்தாலும் அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு 2 பாத்திரத்தில் ரைஸ் எடுத்தேன். ஒன்று வந்து லஞ்சுக்கு வந்து மல்லி புதினா சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆல்ரெடி நான் ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன், அதனால் நான் அந்த ரெசிபி தனியாக எடுக்கல. ஓகே பொங்கல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரைஸும் பருப்பும் ஒரு இதில் ஊற வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து மிளகு, ஜீரகம், மல்லி இலை, இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம எல்லா திங்ஸும் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் ஆரம்பித்ததும் கடகடன்னு ஓடிடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணுறப்பையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம பண்ணுற லன்ச் ப்ரிப்ரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எந்திரிச்சதும் ஏதாவது ஃபஸ்ட்டு வேக வைக்க வேண்டிய ஐட்டங்களை வேக வச்சிடணும். நான் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கலாம், சிறுபருப்பு சாம்பார் வைக்கலாம் சொல்லிட்டு பருப்பு கொஞ்சமாக வேக போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பொங்கல் வைக்கலாம். அது குக்கரில் வச்சாதான் பொங்கல் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். தம் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால் குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் மிளகு, ஜீரகம், இஞ்சி, மல்லித்தலை, பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் வந்து அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1:2 ratio வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1:3 ratio சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்துக்கிட்டாலும் நீங்கள் 1:3 ratio சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மார்னிங் பொங்கலுக்கு நான் வந்து சாம்பார் ப்ளஸ் சட்னி ப்ளஸ் வடை பிளான் பண்ணியிருந்தேன். லேட்டாக இருந்ததுனால நான் வந்து சட்னியும் வடையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சிறுபருப்பு சாம்பார் மட்டும் எம்டி சாம்பாராக வச்சுட்டேன். சரி நம்ம எப்படி எந்திக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட வேலைகளை நம்மளால் கடகடன்னு முடிக்க முடியும். அதே மாதிரி மார்னிங் ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்க முடியும். சைடில் இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே வாஷிங் மிஷினில் துணி போடுறது, வீடு கூட்டுறது இந்த வேலைகளையும் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவினிங் ஜாப்க்கு போயிட்டு வரப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்க முடியும். ஈவினிங் வந்தது வீடு கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன், இரிட்டேஷன் எல்லாமே டெவலப் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஜாப்க்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா வீட்டில் எல்லா ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் இந்த சமையல் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இந்த ஒர்க்கெலாம் நான் இப்போ பண்ண மாட்டேன், ஈவினிங் வந்து பார்த்துக்குவேன் அந்த மாதிரி ஒர்க்கை ஸ்கிப் பண்ண வந்து டென்ஷன் அண்ட் இரிட்டேஷன் உங்களுக்கு தான் டெவலப் ஆகும். அதெல்லாம் முடிஞ்சளவு அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே வந்து பண்ணியாச்சு. உப்பு மட்டும் நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு ஒரு கல் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கணும். அப்படி கரெக்டாக அதிகமாக இருக்கிறப்ப வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ வந்து ஜஸ்ட்டு குக்கரை மூடிட்டு இந்த ப்ரெஷர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இதில் ஏதாவது பிளாக் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பிளாக் இருக்கிறது தெரியாமல் நம்ம வந்து வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் வர வேகத்துக்கு அந்த பிளாக் வந்து என்னாகும் அப்படின்னா குக்கர் வந்து சம்டைம்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு இதாயிரும். அதனால் எப்போயுமே வந்து ஜஸ்ட் அதில் வந்து ஏர் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் போடுறத வந்து யூஸ்வலாக வச்சுக்கணும். நான் மேக்ஸிமம் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனே வந்து பண்ணுறது கிடையாது லஞ்சுக்கு. எதுனாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் மல்லித்தலை கூட நான் வாங்கி வச்சுருந்தேன்னா சரி இது ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். எப்போயாவது ரேராக ஓகே நமக்கு வாங்கலாம் அப்படிங்கிற டைமில் சம்டைம்ஸ் வாங்கி வச்சுக்கேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக செய்கிறப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுல அதனால் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவாக மண் ஏதாவது ஒரு 2-3 times வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் புதினா வாஞ்சிட வேண்டியதான். புதினா வாயிறப்ப மேலே உள்ள ஏரியாவை மட்டும் கொஞ்சம் கொப்பாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு சேர்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மல்லி புதினா இது ரெண்டையுமே கிளியர் பண்ணி சேர்த்துட்டு இதோட தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு குக்கர்லேயோ இல்லை ஒரு பெரிய அடி கனமான கடாயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா பொருட்கள் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா தக்காளி வந்து நீங்கள் அரைச்சி சேர்க்கறதுனால சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்தாற போல் போட்டுக்கோங்க. வேறு எந்த ஒரு
மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒன்லி மல்லி புதினாவோட கலர் தான் ரைஸில் வரணும். அதனால் எந்த அடிஷ்னலாக உள்ள மசாலாஸ் வந்து நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நான் ஒரு ஆனியன் மட்டும் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுவே ஒரு அவசர சமையலுங்கிறதுனால முடிஞ்சளவு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். சரி, சைட் பை சைட் வந்து நம்மளும் இதை ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ்க்கும் வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சைட் பை சைட் வந்து வீடியோவை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயத்தை எடுத்து சைடில் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ எமர்ஜென்சி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் டேஸில் நீங்கள் சீக்கிரம் எந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து குழம்பு, பொரியல், மோர், ரசம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு ஹெல்த்தியான டயட், அந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸே வந்து எடுக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தென் வந்து ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கையுமே வந்து சைட் பை சைட் முடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, பருப்பு வெந்துருச்சு, வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக இறக்கி வச்சிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து தக்காளி, மல்லி புதினா இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி வந்து நான் போட்டிருக்கிறதுனால பெருசாக நான் இதை வந்து வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து பால் வந்து குழந்தைங்கள்லாம் எந்திக்கவும் அவங்களுக்கு வந்து பால் கலக்கி கொடுத்தாச்சு, அதையும் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. வெளியுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் வந்து ஓகே நான் மார்னிங் வந்து மிஷினில் போட முடியல அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் ஈவினிங்கே வந்து மிஷினில் போட்டு காய போட்டுருவேன். அப்படிங்கிறப்போ வந்து மார்னிங் நமக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் வந்து நான் வாஷிங் மிஷினில் போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஈவினிங்கே போட்டு காய போட்டுருவேன். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் இதுவுமே அரைச்சதை வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து நம்ம ரைஸையும் சேர்த்துட்டு நம்ம அளவு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு தம் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தம் பண்ணுறப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா நம்ம தம் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து தம் பண்ணுறது ரிலேட்டடாக போட்டிருக்கேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து மதியத்துக்கு சாப்பிட்றப்போ வந்து நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருக்கும். இதுவே தம் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சைட்லேயே வந்து பாவக்காய் ஃப்ரைட் ரைஸ் தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் வந்து கட் பண்ணிட்டேன். பாவக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால சைடில் உள்ள இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு தென் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இந்த ஃப்ரை பண்ணதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அப்போ அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாட்டரி கண்டென்ட் வந்து இந்த பாவக்காயோட அப்சர்வ் ஆகும். அப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து பாவக்காயோட மிக்ஸ் ஆகி ஜஸ்ட் வந்து பாவக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வத்தல் பொடி எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தார் போல் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லே வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதுவுமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால இதை பெருசாக வீடியோ எடுக்கலை. இது எல்லாத்தையுமே முடிச்சிடலாங்க ஈஸியாக. அதுக்கடுத்து ஃபைனலாக ஒரு டாஸ்க் இருக்கே, டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது. அதை லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணி, வாட்டர் பாட்டில் தண்ணி அடித்து குழந்தைங்களுக்கு தலசியை விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பங்களையும் நம்ம வந்து ஒரு வழியாகிடுவோங்க. அதையும் நம்ம வந்து ஹாப்பியாக பண்ணோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் ஜாலியாக ஈஸியாக என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். நீங்களும் எந்த ஒர்க் பண்ணாலும் ஜாலியாக பண்ணுங்கள், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் எல்லா ஒர்க்கையும் சூப்பராக முடிக்கலாம், என்னால் முடியும், ஐ கேன் ஏபிள் டு டூ அப்படிங்கிறத வந்து நினச்சிக்கிட்டே எல்லா ஒர்க்கையும் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்களோட லைஃப்பை வந்து ரசித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ பழங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வாழ பிடிக்குமோ அந்த மாதிரி வாழுங்க. லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.